ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரத்யூப் சேது. இது வரைக்கும் பிரத்யூப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இந்த டார்டாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமை வடிவிலான ஒரு மோதிரம் வந்து கையில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், லைஃப்பில் வந்து நிறைய முன்னேற்றம் காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புக்ஸ் எல்லாம் படித்து அப்புறமா சேனல்கள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்ததில் அது உண்மை தான் அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து என்னன்னா, ஆமை நம்ம 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 தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, ஆமை புகுந்த வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் உருப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு தவறுதலான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஆமை புகுந்த வீடுன்னு அவங்க சொல்கிறது முயலாமை, இயலாமை அந்த மாதிரி சொல்கிறது, அறியாமை அந்த மாதிரி, முயற்சி செய்யாமை இதெல்லாம் தான் அவங்க ஆமைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த டார்டாய்ஸ் அவங்க சொல்லலை, உயிருள்ள அந்த ஆமையை பற்றி அவங்க சொல்லலை. அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே ஆமை புகுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இந்த கடற்கரை ஓரத்தில் குடிசைகள் இருந்தாங்கன்னா அங்கே வேணுமானா ஆமைகள் வந்து நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் ஆமைகள் அப்படி ஒன்றும் புகுந்துடாது, வீட்டுக்குள்ளே புகுந்துடாது. ஆமைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமைகள் வந்து என்ன செய்யணும்னா அந்த முட்டையிடுற காலத்தில் வந்து கடற்கரையில் வந்து முட்டையிட்டுட்டு மணலை மூடி வச்சுட்டு கடற்குள்ளே திரும்பிடும். கடற்குள்ளே திரும்பின ஆமை வந்து என்ன செய்யும்னு சொன்னால், இந்த முட்டைகள் வந்து அந்த கரையில் புதைச்சி வச்சுருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மைண்டு மூலமாகவே அதோட சிந்தனையை அந்த அது இட்ட முட்டைகள் மேலே கொண்டு வந்து கொடுத்து அதிலிருந்து தான் என்ன செய்யும்னு சொன்னால் முட்டைகள் வெளிவரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது அது வெயிலில் வச்சுருந்தா கூட என்ன செய்யும்னா சூரிய ஒளியில் அது வந்து ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இது வந்து புதைச்சி வைக்கிறது, மணலில் வந்து உள்ளே தள்ளி புதைச்சி வச்சு மூடி வச்சுட்டு அதை பாட்டு என்ன செய்யுது, கடலுக்குள்ளே போயிடுது. கடலுக்குள்ளே போன ஆமைகள் வந்து அந்த மைண்டை ஒருமுகப்படுத்தி அது எவ்வளோ முட்டை இட்டிருக்குதோ அத்தனை முட்டைகளையும் அது வந்து அந்த மனசு மூலமாகவே அது வந்து குஞ்சு பறிக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் ஒரு ஆர்டிக்கிளில் நான் படித்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அதாவது உடலில் இருந்து தொடாமல், கோழியை பார்த்துருக்குறோம், மற்றதெல்லாம் பார்த்துருக்குறோம், குருவியை பார்த்துருக்குறோம், அது அந்த பெண் அந்த கோழி வந்து என்ன செய்யுதுன்னா மேலே உக்காந்து 21 நாள் அதுக்கு அந்த முட்டைக்கு வந்து உஷ்ணத்தை கொடுத்து அதுக்கப்புறமா தான் அது வந்து குஞ்சு வெளியில் வருது இல்லையா. இது வந்து ஆமைக்கு வந்து எப்போவுமே ரொம்ப நீண்ட ஆயுள், அந்த உயிரினங்கள்லேயே நீண்ட ஆயுள் இருக்கக்கூடியது ஆமை தான். 100 வருஷத்தை தாண்டி ஆமைகள் இருக்குது. அதனால தான் மகாவிஷ்ணு வந்து என்ன செஞ்சாருன்னா கூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமையோடைய அவதாரத்தை அவர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அசுரர்களும் தேவர்களும் வந்து பார்க்கடலில் கடைஞ்சும்போது அமிர்தத்துக்காக கடைஞ்சாங்க இல்லையா, அதை கடையும் போது பூமி வந்து கடலுக்குள்ளே மூழ்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு மகாவிஷ்ணு, ஆமை அவதாரம் எடுத்து அந்த பூமியை தாங்கி இருக்கிறார். அதனால் ஆமைங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷ்ணுவே அவதாரம் எடுத்ததுனால அது ஒரு மிகச்சிறந்த ஒரு உயிரினமாக நான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ஆமையை அதனிலிருந்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஆமையோட உருவம் பதித்த மோதிரம் போடலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா சில வீடுகளில் இப்போ தான் சமீபமாக தான் ஒரு 40-30 வருஷமாக தான் வாஸ்துவை பற்றி ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, இந்த கிச்சன் வச்ச இடம் சரியில்லை, அக்னி மூலையில் இது இருக்குது அது இருக்குதுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் கரெக்டாக 8 அடிக்கு 8 அடி இருந்தால் ராசி, 10 அடிக்கு 10 அடி அரை கட்டினோம்னா அதுக்கு என்ன ராசி செல்வம் பெருகுமா அப்படின்னெல்லாம் பார்த்து செய்வாங்க. இப்போ வந்து அது போல் ஒரு வாஸ்து குறைபாடு இருந்து தான் நான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு தாம்பாளத்தில் அந்த ஆமை வடிவம் இருக்கிற ஒரு பொம்மை
அதாவது ஒரு விக்கிரகம். அதை வந்து நம்ம அந்த எந்த எந்த இடத்துல வாஸ்து கோளாறுன்னு சொல்கிறோமோ அதை வந்து அந்த அந்த அறையில் வச்சுட்டோம்னு சொன்னாலே என்ன செய்யணும்னா அந்த அந்த வாஸ்துப்படி அந்த அதில் இருக்கிற குற்றங்கள் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பொம்மையை வச்சதுனால நீங்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய ஜோதிடர்களும் இதை சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், அதாவது நமக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் எந்த குறைவும் இல்லாமல் இருக்குது, அது ஒரு ஆண்டவனுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம், தினசரி நான் வந்து நன்றி சொல்லிக்கிடுவேன். அப்படி இருக்கும்போது இந்த ஆமை மோதிரத்தை பற்றி சொல்கிறாங்களே நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்க்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, 12 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து ஆமை மோதிரம் போடக்கூடாது, சிறுவர்கள் போடக்கூடாது. ஏன்னா ஆமை மோதிரத்துக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நோயாளிகள் போடக்கூடாது, அவங்கள வந்து இந்த அந்த மோதிரத்தோட அபரிமிதமான சக்தி வந்து அவங்கள பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வயசானவங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நான் ஆராய்ச்சி பண்ணதில் வயசானவங்க போடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு பதிவிடுறவங்க வந்து தவறுதலாக பதிவிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உடந்துக்கிட்டேன். நிறைய புக்கு படித்து நிறைய ஆர்டிகளெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணதில் அதுபோல் இல்லை. வயசானவங்க ரொம்ப வயசானவங்கன்னா அவங்க 80 வயசுக்கு மேலே சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி வயசானவங்க போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஏன் இந்த ஆமு மோதிரம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அமேசான்லேயே நான் செக் பண்ணேன். அமேசானில் செக் பண்ணும்போது அதில் நிறைய, அதாவது வெள்ளியில் இருக்குது, அப்புறமா ஆயம்பொண்ணில் இருக்குது, அப்புறம் கவரிங்கில் கூட இருக்குது. கவரிங்கெல்லாம் எக்காரணத்து கொண்டு போடக்கூடாது அப்படிங்கிறவங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிறைய அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்கிறாங்க, அது ஏதோ ஒன்று போடலாங்கிறதுனால நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கூடாது. தங்கத்தில் போடலாம். தங்கத்தில் இன்றைக்கி விற்கிற விலையில் 4 கிராம்னா கூட என்னாச்சு, ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் வெள்ளியில் போடலான்னு சொல்கிறாங்க. வெள்ளியுமே இப்போ தங்கத்துக்கெல்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் மக்களுக்கு வந்து எப்படியாவது நமக்கு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால எதை தின்னா பித்தம் தீருங்கிற அளவுக்கு தான் மக்கள் இருக்கிறாங்க. நான் நானும் என்ன யோசனை பண்ணேன்னா, நம்ம கூட ஏன் ஒரு டார்டாய் ரிங்கு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி அமேசானில் செக் பண்ணேன், இருக்குது. அமேசானில் வந்து அவங்க அந்த நம்மளுடைய விரல் அளவெல்லாம் கொடுக்க தான் செய்கிறாங்க. இருந்தால் கூட நம்ம வந்து நேரடியாக கடைகளில் போய் ஒரு ஜுவல்லரியில் போய் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு என்ன செஞ்சேன், ஒரு ஜுவல்லரிக்கு போயிட்டு பார்த்தேன். பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்தது, நம்ம விரலுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், விரலில் வந்து ஆண்கள் வந்து வலது கையில் ஆள்காட்டி விரலில் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நடுவரலில் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெள்ளி மோதிரம், இந்த ஆமை மோதிரங்களை வந்து இந்த மாதிரி விரல்களில் போடலாங்கிறாங்க. பெண்கள் வந்து என்ன செய்யலான்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து இடது கையில் ஆள்காட்டி விரலையும் நடுவரலையும் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இங்கே லோக்கலில் வந்து ஒரு ஜுவல்லரிக்கு போய் விஷயம் கேட்டேன். ஏன்னா இது இவ்வளோ பரபரப்பாக எல்லாருமே போடுறாங்கங்கிறதுனால அநேகமாக நிச்சயமாக ஜுவல்லரியில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நேற்றுக்கு என்ன செஞ்சேன், டியூட்டி முடிஞ்ச உடனே போயிட்டு பார்த்தா இருக்குதா சார்னு கேட்டேன். அந்த ஜுவல்லரிக்குள்ளே நுழைஞ்சு அவங்க வந்து இருக்குதே வந்து பாருங்கள் சார், நாங்கள் வெள்ளியில் இருக்குதான்னு கண்டிப்பாக இருக்குது வாங்க, நாங்கள் போனேன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. விலையும் வந்து அதாவது ஆசைப்படும் போது ஒரு 1000 ரூபா 1100 ரூபா 1200 ரூபான்னெல்லாம் சொன்னாங்க. அதே சமயம் ஒரு 800 ரூபாயில் இருக்குது. அது வந்து இந்த லேடிஸுக்கு போடுற மாதிரி ரொம்ப மெல்லிசாக இருந்தது. கேட்டதுக்கு இல்லை சார், இது ஆண்களும் போடலாம் பெண்களும் போடலாம், அவங்க வியாபார தந்திரம் அப்படி தான் சொல்லுவாங்க, லேடிஸ் மோதிரத்தை ஆண்கள் போடலான்னு சொல்லிடுவாங்க. நம்ம போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொல்லுவோம், ஐயோ என்ன இது பொம்பளை மோதிரத்தை போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லுவாங்க. அதனால் சரி அதை பற்றி வேண்டாம், நம்ம அதை பற்றி பேச வேண்டான்னு சொல்லிட்டு ஜென்ஸை அணிகிற மோதிரங்களை நான் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தேன். பார்த்ததில் எனக்கு ஒரு மோதிரம் ரொம்ப பிடிச்சது. 1200 ரூபாய் சொன்னாங்க, 1100 ரூபாய்
அப்போ நான் சொன்னேன், ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது, வெள்ளியோட விலையை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் வாஸ்து மோதிரங்கள் வந்து விலை அதிகம்தான், மோதிரம் மட்டும் இல்லை வாஸ்துன்னு எது நீங்கள் சொன்னாலும் அது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் விலை சொல்லுவாங்க, நாங்களே அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. சரி, நமக்கு மனசுக்கு பிடிச்சதுனால சரி வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால நான் என்ன செஞ்சேன், அந்த மோதிரத்தை நேற்று வாங்கிட்டேன். இதை பாருங்கள், இதுதான் அந்த மோதிரம். இந்த மோதிரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், போடும்போது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஆமையோட தலை ஒன்று இருக்குது, வால் ஒன்று இருக்குது இல்லையா, தலைப்பக்கம் வந்து நம்ம இந்த கையை மேலே பார்க்க, அதாவது நம்மளை பார்க்க வந்து போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதனால் என்ன செஞ்சுருக்கிறேன்னு நான் இந்த இது போல் ஆமையோட தலை வந்து நம்மளை பார்க்க இருக்கிற மாதிரி போட்டால் தான் செல்வம் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, நான் இந்த ஆமையோட தலை பாகம் என்னை பார்க்க வர்ற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து வெள்ளியில் போடுறது சிறப்பு, அதுவும் ஆள்காட்டி விரலில் போடுறது நல்லதுங்கிறதுனால நான் வந்து ஆள்காட்டி விரலில் போட்டிருக்கிறேன். பெரும்பாலும் எல்லா ஒரு ஊர்லேயுமே எங்கேயெல்லாம் ஜுவல்லரி இருக்குதோ அங்கேயெல்லாம் நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஆசை இருக்கிறவங்க, அதாவது இதை நம்புகிறவங்க கண்டிப்பாக என்ன செய்கிறீங்க, இதை போல் ஒரு மோதிரம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான். இதில் மாதம் ஒரு 100 ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சா கூட ஒரு 10 மாதத்துக்குள்ளே ஒரு பணம் கிடச்சிரும். அதனால் நீங்கள் சேர்க்கலாம். நிறைய நன்மைகள் இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா டாடாய்ஸ் மோதிரம், ஆமை மோதிரத்தோட பலன்கள் என்னன்னு சொன்னால் கொட்டி கிடக்குது, எத்தனையோ சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு பேர் அதை போடாதீங்கன்னு சொல்கிறாங்க, வயசானவங்க போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து மனசு தைரியமாக இருந்து நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய அனுபவமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.